எரிஞ்சிக்குடி கிராமத்தில் எழுந்தருளி பாலித்திருக்கும் ஸ்ரீ அழகர் பெருமாள் ஆலய குடமுழுக்கு விழாவினை முன்னிட்டு 16ஆம் தேதி நடக்கிற நிகழ்வு இது. தொடர் மழையின் காரணமாக நமது நண்பர்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் நண்பர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வரையிருக்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த பதவி சார்ந்த பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, வியாபாரிகளே, அரசியல் கட்சி நண்பர்களே, இந்த நிகழ்வுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிற காவல்துறை நண்பர்களே, இந்த இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து இசை கலைஞர்களின் சார்பாகவும், எங்கள் புதுக்கோட்டை பூபாலம் கலைக்குழுவின் சார்பாகவும், வரும் சபையோரே வயதுல பெரியோரே, வரும் சபையோரே வயதுல பெரியோரே, வரும் சபையோரே வயதுல பெரியோரே, வரும் சபையோரே வயதுல பெரியோரே, கூடு சபையோரே குளத்துல பெரியோரே, கூடு சபையோரே குளத்துல பெரியோரே, வந்தனமுன வந்தனோ வந்தசன குந்தனையா, வந்தனமுன வந்தனோ வந்தசன குந்தனாக, வரும்போது வாங்கி வந்த வாசம் உள்ள சந்தனாக, வரும்போது வாங்கி வந்த வாசம் உள்ள சந்தனாக, சந்தனத்தை பூசுங்க சந்தோஷமா பாருங்க, சந்தனத்தை பூசுங்க நீங்க சந்தோஷமா பாருங்க, வெத்தலை தான் வெத்தலை இது புதுக்கோட்டை, வெத்தலை வெத்தலை தான் வெத்தலை இது புதுக்கோட்டை, வெத்தலை வரும்போது வாங்கி வந்த வாங்கி கூட பத்தல, வரும்போது வாங்கி வந்த வாங்கி கூட பத்தல, எங்க வந்த நல்ல நானு நீங்களும் வேற வழி இல்ல, வேற வழியே இல்லாம உட்காந்துருக்கா பாருங்க. ஆமா ஆமா, அவங்க சிரிக்கணும், அவங்க சிரிக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆமா, பெரிய மல்லிக மாலை போட்டு மைச்சக்கார கும்பிட்டோம், மல்லிக மாலை போட்டு மைச்சக்கார கும்பிட்டோம், ஐயா விதவிதமா மாலை போட்டு வீடியோ கார கும்பிட்டோம், விதவிதமா மாலை போட்டு வீடியோ கார கும்பிட்டோம், ஐயா வந்த நம்ம வந்தனோ வந்த சன குந்தன, ஐயா வந்த நம்ம வந்தனோ இங்கே வந்த சன போல குந்தனோ, உனக்கையில உரிஞ்ச பாட்டு உணவு தந்தவ சொந்த, நாம உலக்கையில உதிச்ச பாட்டு உணவு தந்தவ சொந்த பாட்டு, உண்மைகளை சொல்ல போகுது இங்கே, உண்மைகளை சொல்ல போகுது நம்மளோட ஊரு கதைய சொல்ல போகுது, நம்மளோட ஊரு கதைய சொல்ல போகுது, அன்பு கலந்திடும் அந்த மாதிரி அன்பு கலந்திடும் ஐயா மாதிரி அன்பு கலந்திடும், வணக்கம் வருகுது அவையோர்களே அமுத குரல் கேட்க போகுது, உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை, செய்த கோலமடா உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டாங்க. என்ன உத்தரவு? பைபாஸ் ரோட்ல கடை இருக்கக்கூடாது. எந்த கடை? டாஸ்மார்க் கடை. ஏன் பைபாஸ் ரோட்ல டாஸ்மார்க் கடை இருக்க கூடாதா? இந்த டிரைவருக்கு கண்ணு அங்கேயே போய் ஆக்சிடென்ட் ஆகுது. ஓஹோ, மாத்துங்கன்னாங்க. சரி, அடுத்த நாளே மாத்திட்டாங்க. எப்படி மாத்துறாங்க? இப்படி இருந்த வாசப்படி எப்படி திருப்பி வச்சிட்டாங்க? இருக்கு இல்லை. ஆமா, அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஆமா, ஓஹோ, அதனால என்ன பாட்டிலே ஆரம்பிச்சா தான் கேட்டேன். ஆமா, என்ன சொல்ற? நம்ம எல்லாமே பாட்டிலேயே பிறந்து பாட்டிலேயே வளர்ந்து பாட்டிலேயே எல்லாத்துக்கும் பாட்டு தான். ஆமா, ஓஹோ, பிறந்த உடனே தாளாட்டு, அதுக்கப்புறம்
காது குத்துற பாட்டு அதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண பாட்டு அதுக்கு அப்புறம் வண்டி ஓட்டுன பாட்டு அதுக்கு அப்புறம் நடுநட்ட பாட்டு அதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் பாட்டு பாடுறே உலகத்துல ஒரே இன இருக்குன்னு சொன்னா அது நம்மால தான் நம்மால தான் ஆமா ஆமா தமிழன் தான் உலகத்திலேயே எல்லாத்துக்கும் பாட்டு பாடணும் பாட்டு பாடுறவன் புரங்கடோன தாளாட்டில ஆரம்பிச்சு ஆமா ஆமா செத்த ஒப்பாரியில வரை எல்லாத்துக்கும் பாட்டு பாடுறது நம்மால தான் ஓஹோ அவ்வளவுக்கும் பாட்டு பாடணும் அவ்வளவுக்கு எல்லாத்துக்கும் பாட்டு போனா நம்மால மட்டும் தான் பாட்டு பாடி வச்சிருக்கேன் ஆமா 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 எல்லாத்துக்கும் பாட்டு பாடுறவன் நம்மால தாங்க ஓஹோ அவ்வளவுக்கும் பாட்டு எல்லாத்துக்கும் ஆமா பாட்டு தாளாட்டில ஆரம்பிச்சு பிறந்தோன தாளாட்டு ஒரு காலத்துல பாடினாங்க தாளாட்டுல எப்படி பாட்டு பாடினாங்க ஆராரோ ஆரிரரோ ஓஹோ எங்க கண்ணே ஆராரோ ஆரிரரோ எங்க அம்மா பாடும்போது கேட்டுட்டே தூங்கிடுவேன் இப்போலாம் யாரும் தாளாட்டே பாடுறது இல்ல இப்ப இருக்க பொம்பளை எல்லாம் எப்படி தாளாட்டுது ரே 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 ஒப்பன் ஜனியா வரான் தூங்கு தூங்கு உங்க அப்பன் வரான் தூங்கிரு சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் படிச்ச பிள்ளைல இருந்தா ரே ரே கூட கிடையாது எப்படி தாளாட்டுது புள்ள புருஷன் வரா நாய் வருது ஓஹோ இது புள்ள தூங்கணும் போங்க நாயே சொல்லுதா புருஷனே சொல்லுதானே தெரியல எல்லாம் தாளாட்டு போது ஒரு காலத்துல சம்பாஷணம் நினைச்சு கூட்டு குடும்பமா இருக்க காலத்துல ஆமா 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 அப்படிதான் பாடி இருக்காங்க அப்படிதான் பாடி இருக்காங்க தாளாட்டுல ஒரு 30 வருஷத்துக்குலாம் முன்னாடி எப்படி இருந்தா நம்ம ஆளு ஓஹோ அவ பாட் பாடி இருக்காங்க பாட் பாடி இருக்காங்க ஆமா வேண்டாமே ஓஹோ தாளாட்டு ஆமா ஆமா எப்படி எப்படி இருந்துச்சு இப்படி போறதுக்கு குடு காலத்துல 30 வருஷத்துக்கு கூட்டு குடும்பமா இருந்துச்சு கூட்டு குடும்பம் ஆமா புள்ள மடியில இதுல தொட்டில தூங்குறான் தொட்டில தூங்கி இருக்கு ஆமா இப்ப புருஷன் அங்க இருக்கான் வெயிட் வெயிட்டிங் சரி எங்க ரூம்ல ஆமா கட்டில படுத்து இருக்கா மாமி அங்க படுத்து இருக்கு நாத்தா அங்க படுத்து இருக்கு ஓஹோ மாமே அடிச்சானோ மல்லியப்பூ செண்டாலே ஓஹோ அத்தே அடிச்சாலோ அரளிப்பூ தண்டாலே ஆமா கண்ணே நீ அடிச்சாரே சொல்லியளு ஆஹா அவ்வளவுதான் அவ்வளவுதான் அரிச்சிருச்சு ஆஹா முதல்ல மாஸ்க் மாட்டணும் அப்புறம் அப்புறம் ஹெட்போன் மாட்டணும் ஆமா ஆமா அப்புறம் ஹெல்மெட் மாட்டணும் ஆஹா முதல்ல மாஸ்க் மாட்டணும் அதுக்கு அப்புறம் அப்புறம் ஹெட்போன் மாட்டணும் அதுக்கு அப்புறம் ஹெல்மெட் மாட்டணும் அதுக்கு அப்புறம் அப்புறம் போய் போலீஸ் கிட்ட மாட்டிரணும் அங்க மாட்டிருவாங்க எங்க போனாலும் அங்க போய் வாது வாய் ஊத சொல்லி மாட்டிரவாங்க என்ன பாவம் அவங்க கஷ்டம் தெரியும் இதுல இந்த லாக் டவுன் வந்த பிறகு நாடே வேற மாதிரி ஆயிடுச்சு கொரோனா வந்த பிறகு ஆமா ஆமா கொரோனா வந்த முன்னாடியே நாங்க எல்லாம் சொன்னோம் என்ன சொன்னோம் நம்ம ஊர்ல அமெரிக்கால எல்லாம் அதிக பேர் செத்து இருக்காங்க ஆமா ஐரோப்பிய நாட்டில எல்லாம் அதிக பேர் செத்துருக்கான் நம்ம நாட்டுல மட்டும் ரொம்ப பேர் சாகல எந்த வைரஸ் வந்தாலும் நம்மள தாங்கிறதுக்கு ஏன் நம்மால மூணு நாள் மாறியா இருக்கிறான் அப்புறம் தலகாத்திரமா எந்திரிச்சு நிக்கிறானே ஏன் வேற ஒண்ணும் இல்ல என்ன காரணம் 2000 வருஷமா நம்ம பல வைரஸோட வாழ்ந்துட்டோம்னு அர்த்தம் பல வைரஸோட வாழ்ந்துட்டோம் ஆமா அதனால இதெல்லாம் நமக்கு ஒண்ணும் பண்ணல சரி இப்ப மாறிடுச்சு ஆமா ஆமா எல்லாமே காலம் மாறுது இப்ப திருவிழான்னு வச்சுங்க எங்க ஊர்ல எல்லாம் மைக் செட்ல பாட்டு போடுறாங்க முதல்ல முதல்ல ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் அப்படி போயாமல் இசைக்கின்றது இரு கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்ற மென்மையான வள்ளி பாடுது எப்படி பாடுங்கற ஒரே ஜீவன் தான் ஏய் உன் பாடல் தான் ஆவே போயாமல் இசைக்கின்றதே ஆஹா இரு கண்ணிலோ ஓய் போயாவகே ஆபரசம் உறங்காமல் இருக்கின்றதே ஒரே பாட்டு தான் ஒரு ஜீவன் பாட்டு தான்
தான் எப்படி மாறி ஆமா அடுத்த நாள் காப்பு அறுத்துட்டாங்க காப்பு அறுத்தால நம்ம ஊர்ல பேகப்பட்ட விசேஷம் இல்ல விசேஷம் ஆமா அதனால வரையும் சைவ சமைச்சாங்க ஆஹா 10 நாள் வெறும் காய்கறியா சாப்பிட்டுட்டு ஆமா 11 நாள் நல்லா காப்பு அறுத்த உடனே நம்ம ஆள் கிடையாது கோழியும் கிடையும் அறுத்துட்டு நாட்டுக்கோழி எடுத்து நம்மளுக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு நமக்கு எல்லாருக்கும் என்ன பழக்கம் இருக்கு வீட்டுல 1/2 கிலோ கறி வாங்கி கொடுத்தோம்னா 1/2 கிலோ கறி தான் நல்லா சாப்பிடணும்னு ஒரு மெடிக்கல் ஸ்டோருக்கு போவோம் ஓ கறி எடுத்து கொடுத்துட்டு ஆமா நல்லா சாப்பிடணும் வேற ஒண்ணு காரணம் இல்ல நம்ம வேற ஒண்ணு இல்ல ஆமா ஆமா அங்க போய் நல்லா சாப்பிடணும்னு ஒரு ஊத்தி கொஞ்சம் உண்டு அதுக்கப்புறம் அப்புறம் நல்லா சாப்பிடணும் அதுக்கப்புறம் நல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும் அங்க இருந்து பொண்டாட்டி போன் அடிக்கும் என்ன அது சாப்பிட வரலையா அம்மா சாப்பிடு சாப்பிடு நீ வந்து பழுத்த ஓஹோஹா இப்ப நம்ம ஆளு 3 நாளா ஒரிஜினல் பாட்டு கேட்டிருக்கானா ஆமா மைசூர்ல கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் வள்ளியூர் நாடகத்துல கேட்டிருக்கான் கரகாட்டத்துல கேட்டிருக்கான் எப்படியாவது கறியை சாப்பிட்றணும்னு இப்ப கடையில இருந்து கிளம்பிட்டான் கடையில இருந்து புறப்பட்டான் புல் போதை இல்ல இவன் பாடுறான் இப்ப புல் போதையை போட்டு ஒரிஜினல் பாட்டை இவன் எப்படி பாடுறான் ஒரு ஜீவன் உண்பாடல் இசைக்கின்றது எப்படி இசையும் பாசங்களும் பந்தங்களும் வேஷங்களும் என்று சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன் நடுவர் அவர்களே என்ன பட்டிமன்றத்துக்கு வந்துட்டாப்ல நடுவுல ஒரு பட்டிமன்றமும் நடந்திருக்கு நடந்திருக்கு அவ்வளவோ அந்த பாட்டு ஒரு பாட்டு தான் ஒரு பாட்டு தான் எப்படி எப்படி மாறிச்சு ஆமா ஆமா நாம கறி மீன் நல்லா சாப்பிட்டு நல்லா கறி மீன் எல்லாம் சாப்பிட்டா இப்ப வயித்தை கலக்கிருச்சு ஐயோ இப்ப பாத்ரூம்ல போய் உட்கார்ந்தான் இதே பாட்டு தான் இந்த ஒரு ஜீவன் பாட்டு ஒரே பாட்டு ஒரு ஜீவன் பாட்டு வள்ளிதரமன் ஆரம்பிச்சு அங்க கரகாட்ட ஆரம்பிச்சு அம்மா குடிச்சிட்டு பாடி இப்ப பாத்ரூம்ல பாடுறான் ஒரு ஜீவன் பாட்டு இதே பாட்டு என்ன எப்படி பாடுறாங்க ஒரு ஜீவன் பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது ரஞ்சித் திரும்ப பாடுவாங்க ஆனா ஒரு பாட்டு தான் ஒரு பாட்டு அந்தந்த கலைங்கிறது அதாங்க அதான் கலை அதுதான் கலை கலை எது உள்ள போதோ அது வேற மாதிரியே மாறும் மாறும் அதுதான் நம்ம நாட்டினுடைய கலை ஓஹோஹா அவ்வளவு இருக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அவ்வளவு பொக்கிஷங்கள் நம்ம கிட்ட கொட்டி கிடக்கு ஆமா ஆமா அவ்வளவு கலை கலைகள் இப்போ எல்லாம் மாறிடுச்சு மாறிடுச்சு செல்போன் உலகம் இப்போ எல்லாம் செல்போன் தான் இப்போவே மாடலே பைக்கே எப்படி இருக்கு பாத்தியா இல்லையா ஓட்டறவன் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கான் பின்னாடி உட்கார்ந்திருக்க பொம்பள புள்ள 3rd ஃப்ளோர்ல இருக்கு அதுவும் 3வது மாடில இருந்து அவ இடுப்பை இறுக்கி புடிச்சிருக்கான் அவ மேல அன்பா காதலா பெரியம்மா என்ன வெங்காயத்துக்கு இடுப்பு பிடிச்சிருக்கு எல்லாம் ஒரு இதுதான் விழுந்தா 2 பேரும் ஒன்னா விழுவோம் ஒன்னா போவோம் அப்படியே நம்மளும் பைக்க ஸ்டார்ட் பண்ணானா செல்போன் இங்க வச்சுக்கிட்டு 100ல போறான் 100ல வைத்து 108ல வாரான் அதுக்கு தான் அவ்வளவு ஸ்பீடு அதுக்கு தான் அவ்வளவு ஸ்பீடா போறான் அவ்வளவு ஸ்பீடு பறக்குறான் பறந்துக்கிட்டு இருக்கா ஐயா ஆமா ஆமா இதுல இந்த செல்போன் இருக்க அடே அப்பா இங்க இருந்து பேச கூடாதோ அங்க இருந்து எல்லாம் பேசுற செல்போன் படுத்துற பாடு ஆமா ஆமா அடே அப்பா எங்க இருந்து பேச கூடாதோ அங்க இருந்து எல்லாம் பேசுற எங்க இருந்து பேசுறா இந்த நம்ம நாட்டுல கழிவறை என்ன தெரியும் போறது ஓஹா கட்டண கழிவறை என்ன தெரியும் காசு கொடுத்து போறது ஆமா காசு கொடுத்து தான் அங்க போகணும் ஆமா ஆமா சில இடத்துல எழுதி போட்டுருக்காங்க நவீன கட்டண கழிவறை அப்படினா என்னென்ன செய்வாங்க உள்ள மிஷின் வச்சு மீட்டர் விட்டு உள்ள விட்டு எடுக்க போறாங்க நம்மளுக்கு எல்லாம் அதை பண்ண காசு கூட வாங்குறதுக்கு அதுல என்ன நவீனம் என்ன விஞ்ஞானம் கரூர் பஸ் ஸ்டாண்ட் எழுதி போட்டுருக்காங்க ஜெனரேட்டர் வசதியுடன் இணைக்கப்பட்டதா அப்படினா என்ன செய்வாங்க குளிக்கி குளிக்கி எடுப்பாங்க போல இருக்கு அதுல இந்த மெட்ராஸுக்கு பஸ்ல போங்க பஸ்ல போனோம்னா மெட்ராஸுக்கு நைட் 1:30 அரை தூக்கத்துல எழுப்புவாங்க போட்டு அடிப்பாங்க சீக்கிரம் சீக்கிரம் 5 நிமிஷம் பஸ் 10 நிமிஷம் இறங்க 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 ஆமா இறங்கலைன்னா ஏறி வந்து அடிப்பாங்க எந்திரிச்சுன்னு இறங்கி கீழே வந்து ஆமா ஆமா இப்படி பார்த்தா டியூப் லைட்டா கட்டிருக்கேன் வரிசையா சுத்தி கட்டிருப்பேன் சரி போலான்னு அப்படி போனா குச்சியை வச்சுட்டு 2 பேர் நிக்கிறான் கத்திர கத்துல பாதி வரமாட்டேங்குது ஐயோ ஏன்டா கத்திர கான்ட்ராக்ட் எடுத்துருக்கோம் எதை கான்ட்ராக்ட் எடுத்திருக்கா சரக்கு நம்ம ஓட்டு ஆமா கான்ட்ராக்ட் எடுத்தவனும் நம்மள கேட்கல அதுக்கப்புறம் விட்டவனும் நம்மள கேட்கல அதுக்கப்புறம் நம்மால் விற நம்மாலும் எவனையும் கேட்கல கேட்கல அவங்க 4 ரூபாங்கிறான் 5 ரூபாங்கிறான் இன்னும் கொஞ்சம் நாள் வச்சு மீட்டர் ஒண்ணு வச்சு லிட்டருக்கு விழுன்னு வாங்குவாங்க நம்மால் எடுத்து கேட்பானே அப்பவும் 1.5 லிட்டர் பேஞ்சு விட்டு 3/4 லிட்டர் ஆகுறதுக்கு வழி இருக்காங்க மீட்டர் ஓட்டையை போட்டு இருப்பாங்க போட்டு இருப்பாங்க அந்த கட்டண கழிவறையில ஆமா ஓஹோ கட்டண கழிவறையில உள்ள போயிட்டான் ஆமா உள்ள போயிட்டு உள்ள இருந்துகிட்டு நம்மால் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்குறேன் ஒருத்த சீக்கிரம் வாங்குறான் வெளியில வெளியில நின்னுட்டு ரொம்ப அவசரம்னா என்னன்னு தெரியல சீக்கிரம் வாங்கறான் ஆமா உள்ள போனவன் ஒருத்த வரல வரலாமே ஆமா அங்க இருந்துகிட்டு அவன் பாட்டு பாடுறான் கழிவறையில உட்காந்து பாட்டா கக்கூசுல அப்படி என்ன பாட்டு பாடுறாங்கடா அவன் ஆமா ஆமா நீ வருவாயன நீ வருவாயன பாத்து பாத்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாயன இவன் பாடணும்னே இவன் பாடணும்னு அடுத்த ரூம்ல இருந்து ஒருத்தன் பாடுறான் அவன் எப்படி பாடுறான் வந்துரு வந்துரு தானா வந்துரு இல்லன்னா இல்லன்னா இதுக்கெல்லாம் என்ன உடுக்க அடிக்க முடியும் வரல கொய்யா பழம் சாப்பிடணும் வாழைப்பழம் சாப்பிடணும் ஆமா இவன் பண்ணனும் அடுத்த ரூம்ல இருந்து ஒருத்தன் பாடுறான் 3வது ரூம்ல இருந்து அவன் என்ன பாடுறான் தானா வந்த சந்தனமே
உன்னை தழுவ தன சம்மதமே அப்படி இது வேறாரும் வடிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் வடிக்காத மங்கள ராகமே தூரம் சைலண்டா இருக்கு 10 நிமிஷம் எந்த சத்தம்ல திடீர்னு ஆரம்பிக்கிறான் எப்படி ஆரம்பிக்கிறான் ஆகா மாருதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே ஒவ்வொருத்தரும் ஒரு விரட்டியா பாடிட்டே இருக்கறான் வெளியில நிக்கிறவன் ஒருத்தன் பாடுறான் வெளியில இருக்க என்ன சொல்றான் நீ அப்பா நீ அப்பா வெளிய வர போறே நீ அப்பா வெளியில நிக்கிறவன் சீக்கிரமா சீக்கிரமான கதவை தட்டுறான் ஆமா உள்ள இருக்க ஒருத்தனுக்கு அந்த நேரத்துல போன் வந்துருச்சு கக்கூசுல வெளியில நிக்கிறவன் சீக்கிரமான்றான் ஆமா உள்ள இருக்கவன் போனை எடுத்து போன்ல சத்தமா சொல்றான் போன்ல என்ன சொல்றான் இன்னும் ஒரு வாரம் ஆகும்னே வெளியில இருக்கவன் கதை உடைச்சிட்டா யாரா மூஞ்சிய காட்டுறான் ஒரு நிமிஷம் உள்ள உட்கார முடியா ஒரு வாரம் என்ன பண்ண போற போன் படுத்துற பாடு அந்த பாடு படு செல்போன் படுத்துற பாடு இருக்க பஸ் போயிட்டு இருக்கு ஆமா பஸ் போயிட்டு இருக்கு நைட் 2 மணி பஸ் நைட் 2 மணிக்கு போயிட்டு இருக்கு பஸ்ல எல்லாரும் தூங்குறாங்க டிரைவர் ஓட்டறா ஆமா ஆமா டிராக்டர் வருது வழிய விடுங்க ஆமா டிராக்டருக்கு வழிய விடுங்க டிராக்டர் நேரா டெல்லிக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் வழிய விடுங்க வழிய விடு வழிய விடு ஆமா ஆமா அவர் ரொம்ப நேரம் நின்னு கிளம்பி வராரு இப்ப வந்து இந்திய நாட்டுல டிராக்டர்களுக்கு எல்லாம் மரியாதை கூடிருச்சு அதிகமான மரியாதை கூடிருச்சு டிராக்டருக்கே மரியாதை கூடிருச்சு ஆமா ஆமா ஏன்னா அவ்வளவு போற லட்சக்கணக்கான டிராக்டர்கள்ல போய் அங்க போய் குஞ்சிட்டான் என்ன செய்யறாங்க புரியும் அத்துக்கிட்டே ஓடிடு இத போனை வச்சிட்டு வீட்ல சொன்னாவே கேக்கும் இன்னும் சில பேர் எப்படி போன் பேசுறது இன்னும் சில பேர் ஆமா ஆமா போனை வச்சுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கு அதுலயும் நம்ம இப்ப வெளிநாட்டுல எல்லாம் நம்ம பிள்ளைய இருக்காங்க ஆமா பிள்ளைய இருக்குது அதுலயும் இந்த சனிக்கிழமை ஆயிட்டா வெளிநாட்டுல இருந்து இங்க இருந்து போன் போறது அங்க இருந்து வர்றது எல்லாரும் சார்ஜ் பண்ணி பேசுவாங்க நாங்களும் வெளிநாடெல்லாம் சுத்தி இருக்கோம் ஆமா ஆமா நம்ம தமிழ இருக்க இடத்துல பார்த்தா அந்த சனிக்கிழமை ரீசார்ஜ் பண்ணிட்டு பேசுவாங்க போன் பேசல பாத்தீங்கன்னா எப்படி பேசுவாங்க என்ன சொல்றேன் கேளு நீ போய் நேரா போய் அத போய் இப்படி பேசுற அளவு போட்டோ மட்டும் எடுத்து பாருங்களேன் ஆமா அம்மா தாயே கஞ்சி இருந்தா ஊத்துங்க பிச்சை இருந்தா போடுங்க சொல்ற மாதிரியே இருக்கும் இது ஒரு ஸ்டைல் இது ஒரு ஸ்டைல் இன்னும் சில பேர் போன் எடுத்து மூணே வார்த்தை தான் சில பேர் மூணே வார்த்தை தான் போன் எடுத்தோன்னு எடுத்தோன்னு ஆமா என்ன சரி சரி வை அப்படின்னா பொண்டாட்டிட்ட பேசிட்டு வைக்கிறாங்கன்னு அர்த்தம் இந்த மூணு வார்த்தையில யாரு போன் வச்சாலும் பொண்டாட்டிக்கிட்டு தான் எழுதி வச்சுக்கோங்க எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்ற நானும் அப்படித்தான வைக்கிறேன் ஓஹோ ஆமா அதே பொண்டாட்டிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்றரை மணி நேரம் பேசியிருப்பான் ஒன்றரை மணி சொல்லு சொல்லு பரவாயில்ல சும்மா தான் இருக்கேன் சொல்லு 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 சார்ஜ் இல்லைனா பிளக் பாயிண்ட்கிட்டே படுத்துக்கிறோம் படுத்துருவாங்க ஆமா அப்படியே பேசிக்கிட்டு இருக்காது ஓ பஸ் போயிட்டு இருக்கு பஸ் போயிட்டு இருக்கு நைட் 2 மணி பஸ் டிரைவர் சீட்டுக்கு ரெண்டு சீட் தள்ளி இருக்கவனுக்கு பஸ்ல எல்லாரும் தூங்குறாங்க டிரைவர் சீட்டுக்கு ரெண்டு சீட் தள்ளி இருக்கவனுக்கு ஒரு போன் வருது பஸ்ல எப்படி தூங்குவாங்கன்னு தெரியும் ஆமா ஆமா சில பேர் ஆஹா காலை தூக்கி இப்படி வச்சிட்டு தூங்குவாங்க இன்னும் சில பேர் மூணு பேர் சீட்ல அகட்டிக்கிட்டு உட்கார்ந்துருவேன் சில பேர் கையை அப்படி வச்சிட்டு தூங்குவாங்க இன்னும் சில பேர் ஓரத்துல உட்காந்துட்டு நீங்க உள்ள வாங்கனே அனுப்பிக்கிறப்பியா இன்னும் சில பேர் தூங்குறான்னு நினைச்சிட்டு இருப்பான் ஆமா கைய முன் சீட்லயே விட்டுக்கிட்டு இருப்பான் முன் சீட்லயே விட்டா அங்க இருந்து அந்த அம்மா யாராது ஆமா
தெரியாம ஓ தூக்கத்துல ஆமா ஆமா அப்படிம்பா இன்னும் சில பேர் இன்னும் சில பேர் அண்ணன் தம்பி கூட நம்ம மேல அவ்வளவு பாசமா இருக்க மாட்டான் ஆமா ஆமா எவனே தெரியாது ஏறன 5 நிமிஷம் நம்ம மடியிலேயே படுத்துருவாங்க மடியில படுத்துக்கிட்டு எச்சிய வேற ஊத்திக்குறான் வாணிய வேற ஊத்திக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவனா முழிச்சு பார்த்து மூஞ்சி சாரி அவன் மறுபடியும் படுத்துக்குவான் பஸ் போயிட்டு இருக்கு நைட் பஸ் போயிட்டு இருக்கு நைட் 2 மணி பஸ்ல எல்லாரும் தூங்குறாங்க ஓஹோ டிரைவர் சீட்டுக்கு 2 சீட் தள்ளி இருக்கவனுக்கு ஒரு போன் வருது ஆமா போன் எடுத்து மெதுவா பேசலாம்ல அப்புறம் எடுத்த வேகத்துக்குவேன் ஆஹா ஒடனே அவனாலதான் அவ்வளவு சத்தம் இவ்வளவு பிரச்சனை நாட்டுல பிரச்சனை நடக்கிறது பிரச்சனை கிடையாது ஆனால் அது தன்னாலதான் நடக்குதுன்னு தெரியாம இருக்காம பாருங்க ஆமா ஆமா அதுதான் ரொம்ப பிரச்சனையே இப்ப செல்போன் வந்தாலும் யாரும் மனசு விட்டு பேசிக்கிறது இல்ல யாரும் மனசை விட்டு பேசுறது இல்ல ஓஹோ யாரும் இப்ப வீட்டுக்குள்ள பேசிக்கிறது இல்ல ஆமா ஆமா பொம்பளையால பேசிக்கிறது இல்ல பேசிக்கிறது இல்ல ஆமா யாரும் மனசு விட்டு புருஷன் முன்னாடி பேசிக்கிறது இல்ல அதுவும் பெண்கள் பேசினா சுவாரஸ்யமா இருக்கும் ஆமா ஆஹா ஆமா சரி பேசிக்கிறது இல்ல இப்பெல்லாம் பொம்பளையாளுக்கு எல்லாம் பேசிக்கிட்டாங்கன்னா உட்கார்ந்து இப்பெல்லாம் சுயோதய குழு மீட்டிங்ல தான் ஆஹா முன்னாடி எல்லாம் ஆமா ஆமா நாலே வார்த்தையில நம்ம ஆளு பொம்பளையால பேசிக்கிறோம் நாலே வார்த்தை தான் எப்படி பேசு ரெண்டு கிளவி பேசிக்கிறது பயப்படல நமக்கு என்னன்னு தெரியாது என்ன பேசுறேன்னு கண்டே பிடிக்க முடியாதுனே யாக்கா என்ன ஆம்லோ இதுல உங்களுக்கு என்ன புரியும் புரியுது ஆனா அதுக்கு அது பதில் சொல்லணும் அது என்ன சொல்லும் இல்லையா வேற ஆம்லோ வாழ்க்கை வாழ்க்கை இதுதான் நம்மளுடைய கிராமத்து வாழ்க்கை